ஹை ஃப்ரெண்ட், நான் தீனா. இன்றைக்கி மகளிர் தினம் அதுவுமா என்ன வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஏன் ரொம்பவே சக்ஸஸ் அவங்களோட ஃபீல்டில் ரொம்ப சக்ஸஸாக இருந்த பெண்களை பற்றி வீடியோ ரெடி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறமா அதை மாதிரியான வீடியோ நிறைய பேர் ரெடி பண்ணி போட்டுட்டாங்க. ஆல்ரெடி வந்துட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. இப்போ ஒரு அன்னை தெரசாவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கிரண்பேடியாக இருக்கட்டும், இல்லை கல்பனா சாவ்லாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேரை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்துட்டதால் வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு தோணுச்சு, என்னோடய லைஃப்லேயே என்னோடய சின்ன சின்ன சக்ஸஸில் என்னோடய சின்ன சின்ன சந்தோஷத்தில் கலந்துக்கிட்ட ஒரு சில பெண்களை பற்றி நான் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏதாவது தப்பாக பேசுனேன் அப்படின்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஏன்னா பெண்களை பற்றின விஷயம் அப்படின்றதால சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு. 1st ரேங்க்கும் எடுக்க மாட்டேன், லாஸ்ட் ரேங்க்கும் எடுக்க மாட்டேன், ஒரு 4th, 5th அந்த மாதிரி எடுப்பேன். பொதுவாகவே ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே டீச்சருங்க கண்ணில் கண்டிப்பாக பட மாட்டோம். ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் நீ இந்த கிளாஸில் இருக்கானா அப்படின்றதே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட் தான் நானும். அப்போது சுதந்திர தினம் வந்தது. சுதந்திர தினத்துக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு ஒரு பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே என்னென்ன திறமை இருக்கோ அதை வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னாங்க. பொதுவாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்துட்டு அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க. அப்படியே வச்சாலும் பெருசாக ஒரு செலிப்ரேஷன்லாம் இருக்காது. ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே அப்படி தான், நான் படித்த ஸ்கூலில் அப்படி தான். அந்த மாதிரியான ஒரு ஸ்கூலில் பேச்சு போட்டி அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ஆல்ரெடி எல்லாருமே எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஆனால் எனக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா வந்துட்டு நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதால நம்மளை யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் 1st ரேங்க் எடுக்கிறவங்க அப்படின்னு 2nd ரேங்க் எடுக்கிறவங்க அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியே என்னோட திங்கிங் இருந்தது. அப்போ திடீர்னு வந்துட்டு காந்தியடிகளை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் எல்லாருக்கிட்டையும் கேட்டப்போ யாருமே வந்துட்டு காந்தியடிகளை பற்றி பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி யாருமே வந்துட்டு பேர் கொடுக்கவே இல்லை. எல்லாருமே வந்துட்டு ஒரு தலைவரோட டாபிக் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு என்ன அந்த டீச்சருக்கு வந்துட்டு பார்த்தாங்க. பார்த்துட்டு வீணாங்கவா நீ வந்துட்டு காந்தியடிகளை பற்றி பேசுகிறியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்டதாலேயோ என்னவோ தெரியல, அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சாங்களா என்னன்னு கூட தெரியல, அந்த வயசில் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கூட தெரியல. நான் உடனே ஓகே மிஸ் அப்படின்ட்டேன். ஆனால் அப்போ சத்தியமாக எனக்கு காந்தின்றவங்க யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது காந்தின்றவங்க இந்தியாவுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க தான் வந்துட்டு இந்தியாவோட சுதந்திரத்தில் முக்கிய பங்கே வகிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அப்புறமா தான் தெரிஞ்சது. அது அந்த ஓகே நான் அவங்கள பற்றி படிக்கிறேன் அப்படின்னு உடனே அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து லைப்ரரியில் போயிட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கோ, அவங்க வந்துட்டு எந்த வருஷம் பிறந்தாங்க, எந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் பண்ணாங்க, வெள்ளைக்காரங்களை எதிர்த்து அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள் அகிம்சை வழியில் எந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. இதை வந்துட்டு நீ மனப்பாடம் பண்ணி அப்படியே பேசினா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அவ்வளோதான் தெரியும், ஒரு ஃப்ளோவாக பேசுகிற அளவுக்கு அந்த அளவுக்குலாம் அது திறமை கிடையாது இல்லைங்களா. அதனால் வந்துட்டு நான் அப்படியே மனப்பாடம் பண்ணி அதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த டைமில் என் மேலே நம்பிக்கை வச்சிருந்த டீச்சர் ஒரு பக்கம் அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி காந்தியடிகளை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், நான் என்னவோ பெரிய கோல்டு மெடலே அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி. நானும் பேசவே இல்லை, நான் பேச போகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படியா, நீ தான் கிளாஸில் பேச போறியா, சூப்பர்ப்பா, அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் எப்போவுமே ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா விளையாட போயிடுவேன், பசங்களோட தான் மேக்ஸிமம் இருப்பேன், புக் எடுத்து படிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது. ஏன்னா நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்றதால எப்போவுமே ஆல் பாஸ் போட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் எக்ஸாம் டைமில் போர்டில் எழுதி போட்டு அந்த க்வெஸ்டினுக்கான ஆன்சரை போர்டில் எழுதி போட்டுருவாங்க, அதை நாங்கள் வந்துட்டு பேப்பரில் பார்த்து எழுதணும். இதுதான் எங்கள் ஸ்கூலில் நடந்த விஷயம். அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே படிக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நானும் படித்தேன். அதுக்கப்புறமா திடீர்னு வந்துட்டு நான் காந்தியடிகளை பற்றி பேச போகிறேன், நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அதனால் எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான சந்தோஷம். முத முத என் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ண போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க வந்துட்டு டீ போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், என்னை வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், நீ எப்படி பேசு அப்படி பேசுன்றதா இருக்கட்டும், நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்தே ஏதாவது வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணால் கூட எங்கள் அம்மா கிட்ட அந்த வாய்ப்பாடை கொடுத்து, அம்மா நான் வாய்ப்பாடு சொல்கிறேன் அது கரெக்டாக இருக்கா பாருமா அப்படின்ட்டு எங்கள் அம்மாவை தான் செக் பண்ண சொல்லுவேன். அந்த மாதிரி நான் மனப்பாடம் பண்ண அந்த ஃபுல் பேராவை வந்துட்டு எங்கள் அம்மாக்கிட்ட ஒரு வாட்டி சொல்லி காமிச்சேன். எங்கள் அம்மா தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேனே, அவங்க தான் எனக்கு வந்துட்டு ஃபுல் அப்ரிஷியேஷன் கொடுத்தாங்க. நான் தப்பு பண்ணாலும் அவங்க பயங்கரமாக தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கே ஒரு சில சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் தோணுச்சு, அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். போயிட்டு ஸ்டேஜில் போகிறேன். ஸ்டேஜ் வந்துட்டு எனக்கு அப்போவும் ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது. அதுக்கு என்னென்னா நான் எந்த டாபிக் எடுத்தனோ அந்த டாப்பிக்கில் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்றதுல நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். பசங்களாம் பேசினாங்க, காந்தியை பற்றி பேசுறதாலே என்னவோ தெரியல,
காந்தி தான் ஒரு முக்கியமான ஆள், சுதந்திரத்துக்காக அவர் தான் வந்துட்டு மெயின் பார்ட் அப்படின்றதாலேயோ என்ன தெரியல என்னை கடைசி ஆளாக பேச சொன்னாங்க. நான் பேசி முடித்த உடனே பசங்ககிட்டேருந்து வந்த கிளாப்ஸை விட அங்கே இருந்த ஸ்டாஃபுங்க கிட்டேருந்தும் அங்கே வந்த கெஸ்ட்டுங்க கிட்டேருந்தும் பயங்கரமான கிளாப்ஸ் வந்தது. சூப்பராக பேசினப்பா அப்படின்ற மாதிரியான அப்ரிஷியேஷன் கிடைச்சிது. என்னோடய லைஃப்பில் கிடைச்ச ஃபஸ்ட் அப்ரிஷியேஷன் அதுதான். அதுக்கப்புறமா தான் அந்த மூமெண்ட்டில் தான் எனக்கு தோணுச்சு என்னால் பேச முடியும், எனக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது, நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்து அதை பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக அதை என்னால் பேச முடியும் அப்படின்றத அந்த பாயிண்டில் தான் எனக்கு வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிது. ஆனால் அது வந்துட்டு சின்ன வயசு அப்படின்றதால அது அவ்வளோவா பதியலை என்னோட மனசில். அதுக்கப்புறமா நான் ஏதாவது ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணேன் அப்படின்னா உடனே மனப்பாடம் ஆகிடும். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த என்னை கூப்பிட்டு காந்தியை பற்றி பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன்கிட்ட சான்ஸ் கொடுக்காம ஒரு செகண்ட் ரேங்க் பையன்கிட்ட சான்ஸ் கொடுக்காம அவங்க நினச்சிருந்தா அவனை கூப்பிட்டு நீ நேருவை பற்றி பேசுவேன்னா காமராஜரை பற்றி பேசுவேன்னா காந்தியை பற்றி தான் பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த பையனே பேசியிருப்பான். ஆனால் எனக்கு சான்ஸ் கொடுத்த என்னோட மேம் சிவக்கொடி அப்படின்ற என்னோட டீச்சருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவங்க மட்டும் அன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்லலை அப்படின்னா நான் எப்பவும் போல் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருப்பேன். என்னால் பேச முடியும் அப்படின்றத எனக்கே எனக்குள்ளேயே ஒரு நம்பிக்கையை வந்துட்டு விதைச்சிது, முத முதல் விதைச்சிது அவங்க தான். அவங்களுக்கு இந்த டைமில் நான் என்னோடய நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய அம்மா, அவங்க மட்டும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக என் கூட கண்ணு முடிச்சு அவங்களும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தால் மறுநாள் போயிட்டு என்னால் ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் என்னால் பேசியிருக்க முடியாது. அன்றைக்கி அது ஒரு மூணாவது படிக்கிற குழந்தைக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கோ இல்லையாவோ தெரியல. அம்மாவுக்கு அன்றைக்கி வந்துட்டு என்னால் வந்துட்டு பெரிய அப்ரிஷியேஷன் சொல்ல முடியல. என்னோடய டீச்சருக்கும் அன்றைக்கி வந்துட்டு என்னால் சொல்ல முடியல. அதுக்கப்புறமா என்னை வந்துட்டு சிக்ஸ்த்து வந்துட்டு ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்டலில் போயிட்டு அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஹாஸ்டல் போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அம்மாவோட கஷ்டம்னா என்ன அப்படின்ட்டு. என்னால் நான் வந்துட்டு சாப்பிடாமல் என்னை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. நான் வந்துட்டு எங்கே எவ்வளோ நேரம் விளையாடனாலும் நைட்டு வந்துட்டு எவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வந்தாலும் விளையாடிட்டு நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சிது. ஆனாலும் ஒரு சிக்ஸ்த்து படிக்கிற பையனுக்கு அந்த டைமில் எனக்கு எங்கள் அம்மா கரெக்டாக சாப்பாடு போட்டுருவாங்க, ஆனால் இங்கே எனக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் இருந்ததே தவிர அந்த ஒரு ரீசன் வந்துட்டு எனக்கு அப்போ புரியாமல் இருந்தது. அம்மா எவ்வளோ பாசம் வச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு புரியாமல் இருந்தது. நான் சிக்ஸ்த்து அந்த லீவ்லலாம் காலாண்டு லீவு அரையாண்டு லீவு அந்த டைம்லலாம் வீட்டுக்கு போகும்போதுலாம் எங்கள் அம்மாக்கிட்ட எனக்கு வந்துட்டு வெரைட்டியாக அதெல்லாம் சமைச்சு கொடுன்னு கேட்பேன் தவிர நான் உன்னை மிஸ் பண்ணுறேம்மா, நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு ரொம்ப நீ வந்துட்டு எனக்கு பண்ணி கொடுத்த எல்லாத்தையுமே நாங்கள் மிஸ் பண்ணுறேன், உன்னை நீ என்னை கவனிச்சிக்கிட்ட மாதிரி நாங்கள் யாரும் கவனிச்சிக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணிக்க தெரியல. அந்தளவுக்கு எனக்கு நாலேஜ் அப்போது வந்துட்டு அந்த வயசில் எனக்கு பத்தலை. அதுக்கப்புறமா எப்போ நான் நினச்சி பார்த்தாலும் அந்த மாதிரியான லைஃப் வந்துட்டு என்னோடய அம்மாவை தான் நான் அப்போ மிஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஹாஸ்டலில் நிறைய டைம் அழுதுருக்கேன். நிறைய டைம் வந்துட்டு இந்த டைமில் நம்ம வீட்டில் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஃபீல் பண்ணியிருப்பேன். அது எதனால் அப்படின்னா வீட்டில் அம்மா இருக்காங்க அப்படின்றது தான். அது என்னால் அந்த டைமில் ரியலைஸ் பண்ண முடியல. அதையும் நான் இப்போ சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு என்னை செவன்த்தில் மறுபடியும் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல்லையே கவர்மெண்ட் ஸ்கூல்லையே வந்துட்டு ஹாஸ்டல் பிடிக்கல அப்படின்னு சொன்னதால் செவன்த் வந்துட்டு அங்கே சேர்த்துட்டாங்க. செவன்த்தில் எயித்துலலாம் நான் வந்துட்டு ரேங்க் எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சொன்ன இல்லைங்களா, ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் நான் படித்த ஸ்கூலில் எப்படின்னா ஆன்சரை போர்டில் எழுதி போட்டுருவாங்க. எழுதி போட்டுட்டு அதை வந்துட்டு பேப்பரில் ஆன்சர் பேப்பரில் காப்பி பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமில் தான் நான் படித்தேன். திடீர்னு ஒரு சிக்ஸ்த்து போயிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு ஆன்சரே நீ தான்பா எழுதணும், மனப்பாடம் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது சிக்ஸ்த்தில். அப்போ ஏன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஸ்கூலில் எல்லாருமே வந்துட்டு எழுதி போட்டுருவாங்க, நீங்கள் என்ன எழுதி போட மாட்டீங்க அப்படின்ட்டு அங்கே போய் ஸ்டாஃபுங்க கிட்டலாம் கேட்டு அப்போல்லாம் அடி வாங்கின மூமெண்ட்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து அது எல்லாமே வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் சுத்தமாக வராது, சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராது. அப்படியேப்பட்ட ஜீரோ மார்க்லாம் எடுத்திருக்கேன் இங்கிலீஷில். அவ்வளோ கேவலமான ஒரு அந்த மாதிரியான கேவலமான மூமெண்ட்ஸ்லாம் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. அப்போ வந்துட்டு நாலு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணிவிடுவேன், ஒரு சப்ஜெக்டில் மட்டும் பாஸ் ஆக மாட்டேன். அது என்னென்னா இங்கிலீஷ், அதுவும் ஜீரோ மார்க்காக இருக்கும். கிளாஸில் வந்துட்டு கிளாஸ் ஸ்டாஃப் வந்துட்டு அந்தந்த கிளாஸுக்குன்னு ஒரு ஹெட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, இந்த கிளாஸுக்கு வந்துட்டு இவங்க தான் ஹெட் அப்படின்ட்டு அந்த மாதிரி வந்துட்டு கிளாஸ் ஸ்டாஃப் பார்ப்பாங்க. எத்தனை ரேங்க் வருதுன்னு பார்ப்பாங்க. ஆவரேஜாக எங்களோட கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. 50-60 பேரில் 12 பேர் 10 பேர் தான் ரேங்கே எடுப்பாங்க. அந்த மாதிரி ரேங்க் எடுக்கும்போது தன்னோட கிளாஸில் ரேங்கோட லிஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதால ஒரு சில ஸ்டாஃப் என்ன
என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாலு பேர் நாலு சப்ஜெக்ட் பாஸ் ஆனவங்க யாராவது இருக்காங்களா பாரு, அதே போல் மூணு சப்ஜெக்டில் பாஸ் ஆகி ரெண்டு சப்ஜெக்டில் 25 above மார்க் வாங்கினவங்க யாராவது இருக்காங்களா பாரு அப்படின்னு பார்த்து அவங்கள பாஸ் பண்ணிவிட்டு ரேங்க் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி காமிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நான் நாலு சப்ஜெக்டில் பாஸ் ஆகி ஒரு சப்ஜெக்டில் மட்டும் 0 mark அப்படின்ற மாதிரி இருந்தது. அது என்னென்னா, இங்கிலீஷ் பரியரும் பெருமாளில் கதிர் வருவார் இல்லைங்களா, அதே மாதிரி தான் எனக்கும் என்னோடய லைஃப்லேயும் நடந்தது. அதுக்கப்புறமா தான் சத்யா அப்படின்ற ஒரு மேம் வந்துட்டு எங்கள் கிளாஸ் ஸ்டாஃபாக வந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் நீ வந்துட்டு நாலு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுற, நீ ஒன்றும் மக்கள்லாம் கிடையாது, நீ வந்துட்டு பாஸ் பண்ணலாம், இங்கிலீஷும் ஒரு சப்ஜெக்ட் தான், இங்கிலீஷுன்றது ஒரு லாங்குவேஜ் தான், அது வந்துட்டு நாலேஜ் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் சொல்லி என்னை வந்துட்டு கொஞ்சம் இங்கிலீஷை வந்துட்டு சுத்தமாக இங்கிலீஷ் அப்படின்றனாலே புக்கை மூடி வச்சுட்டு விளையாட போனோம், என்ன இங்கிலீஷ் அப்படின்றத படிக்கலாம், அது கஷ்டப்பட்டு படித்தா அதுவும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சது சத்யா மேம் அப்படி தான். அவங்க தான், அவங்களுக்கு இந்த டைமில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லைனா என்னால் வந்துட்டு இங்கிலீஷை அந்த படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையே வந்திருக்காது. அதுக்கப்புறமா இங்கிலீஷ் எப்படியோ படித்து ஒரு 20 mark 30 mark அப்படி இப்படின்னு வந்து ஆவரேஜாக லாஸ்ட்டாக ஒரு 40 to 45 அந்த அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நான் வந்துட்டு 6th ஹாஸ்டல்லேருந்து வந்ததுக்கப்புறமா 7th வந்ததுக்கப்புறமா 8th வரைக்கும் நான் ரேங்கே எடுத்தது கிடையாது. நாலு சப்ஜெக்டில் பாஸ் பண்ணுறேன், அந்த இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆகிடுவேன். 8th வந்ததுக்கப்புறமா ஆஃப் இயர்லி எக்ஸாமில் மட்டும் சத்யா மேம் கொடுத்த அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டால் 35 வாங்கிட்டேன். 30 வாங்கியிருந்தேன், அவங்க போனால் போகுது அப்படின்னு பாவம் பார்த்து 5 mark போட்டு என்னை ரேங்க் எடுக்க வச்சிட்டாங்க. நான் ரேங்க் எடுத்த உடனே பெரிய கோல்டு மெடலே அச்சீவ் பண்ண மாதிரி எங்கள் அம்மா கிட்டே போயிட்டுமா, நான் ரேங்க் எடுத்துட்டேம்மா, உனக்கு வேறு என்ன ஆசை இருக்குது லைஃப்பில் அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த டைமில் 8th படிக்கிற பையனுக்கு வேறு என்ன கேட்கணும்னு தெரியல, எனக்கு நான் ரேங்க் எடுத்துட்டேன், எங்கள் அம்மாவோட பெரிய ஆசையே நான் ரேங்க் எடுக்கணும் அப்படின்றத தான் இருந்தது. நான் ரேங்க் எடுத்த உடனே உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றிட்டேம்மா, உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி நான் போய் கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ வந்துட்டு ரேங்க் எடுத்தலையா, இந்த மாதிரி நல்லா படி, நீ வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னாங்க. அந்த டைமில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு வந்துட்டு பெரிய ஆசை அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் படித்து பாஸ் பண்ணால் போதும் அப்படின்றதால நான் அந்த டைமில் ஆவரேஜாகவே படிச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியாக தட்டி தடுமாறி 10th வந்துட்டோம். 10th வந்ததால் பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றதால நீங்கள் நிற்கக்கூடாது, நடக்கக்கூடாது, படுக்கக்கூடாது, தூங்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, 24/7 படித்து நேர் படித்தா மட்டும்தான் உருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி 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 எப்படியோ படிக்க வச்சுட்டே இருந்தாங்க. அந்த டைமில் எனக்கு அப்பவும் ஆவரேஜாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ஒரு இதுவாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பாஸ் பண்ணிட்டா போதும், மற்றபடி இந்த ஃபஸ்ட்டு ரேங்க்கு ஃபஸ்ட்டு மார்க் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது. அப்போது என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு, நீ மேக்ஸ் நல்லா தான் போடுற, ஆனால் நீ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்னா நல்லபடியாக பண்ணலாம், நீ நல்லபடியாக வந்துட்டு நிறையவே 80 above 90 above மார்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்கரேஜ் பண்ணான். அந்த டைமில் நான் நம்பலை. அதுக்கப்புறமா அவனே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் கோவிந்தசாமி அப்படின்றவனே கூப்பிட்டு அவனோட வீட்டில் வேறு ரெண்டு பேரும் ஒன்றா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்றா வந்துட்டு காலாண்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா படித்து எழுதலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஒன்றா படித்தோம், ஒன்றா எழுதணும். அவனாக கூட நான் சேர்ந்து என்ன கொஸ்டின்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமுக்கு வந்தது. நான் வந்துட்டு 45, 35, 50 அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். காலாண்டு எக்ஸாமில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 85 mark வாங்கினேன். அந்த டைம்லேயும் நான் ஃபஸ்ட்டு 3rd standardல் எப்படி பேச்சில் வந்துட்டு காந்தி பற்றி பேசி எல்லாத்திட்டையும் பாராட்டு வாங்கணும், அந்த மாதிரி என்னோடய ஸ்டாஃப்ங்களுக்கும் ஆச்சரியம், எல்லாருக்குமே ஆச்சரியம், இந்த பையன் 85 வாங்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவனே வந்துட்டு அந்த டைமில் 90 mark தான் வாங்கியிருந்தான், அந்த டைமில் வந்துட்டு அவ்வளோ மார்க் வாங்கினதால எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாகிடுச்சு. என்னோடய ஃப்ரெண்டும் சொன்னால் நல்லா சொன்னனே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணமும் எங்கள் அம்மா தான். ஏன்னா நான் எந்த டைமில் எப்போ வெளியே போனாலும் வாய்ப்பாடு வந்துட்டு நீ சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்வாங்க. நான் சின்ன வயசுலலாம் விளையாட போனேன், அம்மா நான் விளையாட போகிறேன் அப்படின்னா, நீ இன்றைக்கி 5வது வாய்ப்பாடு சொல்லிட்டு போனோம், இன்றைக்கி 6வது வாய்ப்பாடு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு வாய்ப்பாடு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்தில் 20 வாய்ப்பாடு வரைக்கும் மனப்பாடம் பண்ண வச்சுட்டாங்க. அந்த டைமில் மட்டும் அவங்க வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணால் தான் நீ வெளியே போகணும் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் நான் அப்போவும் மேக்ஸில் மக்காக தான் இருந்திருப்பேன். அதுக்கப்புறமா தான் 10th வந்துட்டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஹெல்ப் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறமா அப்போ வித்யா அப்படின்ற ஒரு ஸ்டாஃப் வந்தாங்க. அவங்க வந்துட்டு நீ மேக்ஸ் நல்லா போடுறடா, அந்த டைமில் வந்துட்டு 1st mark எடு, கண்டிப்பாக நீ வந்துட்டு ஃபஸ்ட் மார்க் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்களுக்கே வந்துட்டு அதை கேட்ட உடனே ஆச்சரியமாகிடுச்சு, இவனை எதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்னோடய பேப்பர் ப்ரெசன்டேஷன் எல்லாத்தையும் பார்த்து அவங்க வந்துட்டு நீ வந்துட்டு நல்லா படிக்கலாம், நீ நினச்சனா வந்துட்டு 1st markே எடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்களே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னதாலேயே என்னவோ தெரியல, அந்த எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணி நான் 1st mark எடுத்தேன். அது வந்துட்டு அவங்க அதனால எனக்கு ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு 1st mark எடுத்து வாங்கின முதல் பரிசு அப்படின்னா அந்த புக்கு தான். அவங்களுக்கும் இந்த டைமில் என்னோடய நன்றி.
அவங்களோட என்கரேஜ்மெண்ட் மூலயமா நான் அதுக்கப்புறமா பப்ளிக் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். பப்ளிக் எக்ஸாமில் மேக்ஸில் 100 எடுத்தேன். 100 எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட வந்து பார்த்த அப்புறமா மற்ற சப்ஜெக்ட்லாம் மார்க் குறைச்சிட்டு மேக்ஸில் மட்டும் 100 எடுத்துருக்கேன், இது எந்த விதத்தில்தான் நியாயம், எல்லோரும் என்ன தண்டா தப்பாக சொல்லுவாங்க அப்படின்ட்டு சிரிச்சுட்டே சொன்னாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறமா 12th ரொம்பவே எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு. மார்க் கம்மியானதுக்கப்புறமா அப்பா வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நீலாம் ஒருப்பவே மாட்டேன், நான் எவ்வளோ சொன்னேன் நீ படிக்கணும் படிக்கணும்ன்ட்டுன்னு. ஏன்னா நான் 10th வந்துட்டு ஓரளவுக்கு நான் எதிர்பார்த்ததோட அதிகமாக மார்க் வந்துடுச்சு, அதுவும் இல்லாமல் மேக்ஸில் 100 எடுத்துட்டேன் அப்படின்றதால ஒரு திமிர் வர ஆரம்பிச்சிது. திமிருக்கு அப்புறமா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே சுற்றுறது விளாட்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு படிப்பு வந்துட்டு சுத்தமாக விட்டுட்டேன். பாஸ் பண்ணிட்டேன், மேக்ஸ்லேயும் அதில் வந்துட்டு நல்ல மார்க் வந்துடுச்சு. ஆனால் வந்துட்டு நான் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வரல, எங்கள் அம்மாக்கிட்ட மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் இருந்தது. எங்கள் அப்பா சைட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பயங்கரமாக நீலாம் உருப்பிட மாட்டேன் அப்படி இந்த மாதிரியான திட்டலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பானாலே அப்படி தானே. அதுக்கப்புறமா நான் கேட்ரிங் சர்வீஸ் எதனா எடுத்துடலாம், அதுக்கப்புறமா கம்முன்னு போயிட்டு படிக்கும்போதே வேலை 10,000 சம்பளம் அந்த மாதிரியான கான்செப்டில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் முடிவுலாம் பண்ணி இது பண்ணதுக்கப்புறமா அப்பா தான் நீ படிக்கத்தான் இன்ஜினியரிங் படி இல்லைனா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டாங்க. அதுக்கும் எங்கள் அம்மா தான் சப்போர்ட் பண்ணாங்க, நீ தயவு செஞ்சு ஒழுங்காக படி, அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பார், அதுக்கப்புறமா நீ சாரு நாங்கள் ரெண்டு பேரும் தான் படிக்காமல் மட்டும் நீ அது படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எங்கள் அம்மா தான் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கப்போ நான் செகண்ட் இயர் படிக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணாங்க. அது என்னென்னா கர்ப்பப்பையில் கட்டி வந்திருந்தது. அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த பெயின்லாம் கம்மியாகும் அப்படின்ட்டாங்க. ஆப்ரேஷன் பார்த்ததுக்காக அவங்களை சென்னையில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு திருவண்ணாமலை, சென்னையில் அட்மிட் பண்ணதால் எங்கள் அம்மாவோட சிஸ்டர் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. அந்த ஒரு சிக்ஸ் மந்த்து அந்த ஒரு கேப் வந்துட்டு பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அந்த 6 வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ தான் நான் வந்துட்டு எங்கள் அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மா எங்களோட லைஃப்பில் எவ்வளோ ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா சரியாக சாப்பிட முடியாது, சரியாக வந்துட்டு தூங்க முடியாது, படுக்கும்போது வந்துட்டு எங்கள் அம்மா ஞாபகமாக இருக்கும். ஒரு டைம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டேன், பார்க்கும்போது எங்கள் அம்மா ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தாங்க, சரியாக சாப்பிடாமல் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு. ஏன்னா ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண போகிற டைம் அப்படின்றதால அந்த ஹாஸ்பிட்டல் சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டு ஆல்ரெடி ஒல்லியாக தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா ரொம்பவே மெலிஞ்சு போயிட்டாங்க. அவங்கள பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டு தனியாக அழுகலாம் ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஒரு மூமெண்ட்டில் தான் நான் எங்கள் அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன், அவங்க வந்துட்டு என்னோடய லைஃப்பில் எவ்வளோ முக்கியமானவங்களாக இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இதுக்கு முன்னாடி இருந்த என்னோடய லைஃப் வந்துட்டு மறுபடியும் வர ஆரம்பிச்சிது. ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு கூடவே இருந்ததாலேயோ என்னவோ தெரியல, நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கும் சாரி சொல்கிறதுக்கும் நான் வந்துட்டு அந்த டைமில் மறந்துருப்பேன். ஏன்னா நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து நான் 12th கம்மியாக மார்க் வாங்கும்போது வரைக்கும் எனக்கு எல்லா டைமும் சப்போர்ட்டாக இருந்தது எங்கள் அம்மா மட்டும்தான். அந்த டைம்லலாம் எங்கள் அம்மா வந்துட்டு நான் ரெகுலராக பார்த்துட்ருக்கேன், எங்கள் அம்மா கூட ரெகுலராக பேசிகிட்ருக்கேன் அப்படின்றதால அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிற மூமெண்ட்டு சாரி சொல்கிற மூமெண்ட்லாம் என்னால் பண்ண முடியல. அம்மாவுக்கு சொல்ல வேணாம் தான், பட் இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அந்த டைமில் அவங்க பெட் ரெஸ்ட்டில் இருந்து அப்போ தான் நான் ரியலைஸே பண்ணேன், அம்மா இல்லைனா நம்மளோட லைஃப் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு நார்மலான ஒரு லைஃபே எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த டைமில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சரியாக பேச முடியல, என்னோடய ஸ்டடீஸில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறமா தான் ஓரளவுக்கு நீ பண்ணு நல்லா படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ணி மறுபடியும் அந்த லைஃப் வந்தது. என்னோடய இந்த டைமில் எங்கள் அம்மா அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த டைமில் எங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்ட இன்னொரு அம்மான்னு தான் சொல்லுவோம், என்னோடய தங்கச்சி. அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா அந்த 6 எங்களால் ஒரு நார்மலான லைஃப் வந்துட்டு வாழ்ந்துட முடியாது. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு செஞ்சு தரத்துலேருந்து எங்களோட ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது, எங்கள் வீட்டு வேலையை செய்கிறது எல்லாமே என் தங்கச்சி மட்டும்தான் பார்த்துக்கிட்டான். அந்த டைமில் எங்கள் அம்மா செய்ய வேண்டிய எல்லா வேலையும் அவன் மட்டும்தான் பார்த்தா. அவ மட்டும் இல்லைனா அந்த டைமில் எங்களுக்கு எப்படி அப்படின்றதே தெரிஞ்சிருக்காது. அந்த டைம் அது வரைக்கும் ஹோட்டலில் நாங்கள் யாருமே சாப்பிட்டது கிடையாது, ஹோட்டல் ஃபுட்டு எங்களை யாருக்குமே ஒத்துக்காது. இப்போது சென்னைக்கு வேலைக்கு வந்தாச்சு, ஹோட்டலில் தான் சாப்பிட்டாகணும் அப்படின்ற கண்டிஷன். ஆனால் அந்த டைமில் வந்துட்டு ஹோட்டல் அப்படின்னாலே எங்கள் அப்பா ஒருத்தரோட இன்கம் வச்சு எல்லாருமே ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படின்றது ரொம்பவே இம்பாசிபிள். அந்த டைமில் எங்கள் எல்லாரையுமே பார்த்துக்கிட்டது என்னோடய தங்கச்சி தான். அவன் மட்டும் இல்லை அப்படின்னா எங்கள் ஃபேமிலியோட இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சின்ன வயசில் அவளும் காலேஜ் போய்கிட்டு எங்களையும் நானும் காலேஜ் படிச்சுட்டு என் தம்பியும் காலேஜ் படிச்சுட்டு இருந்தான். எல்லாரையுமே ரெடி பண்ணி அவள் காலையில் சீக்கிரமாக எழுந்து அவளுக்கும் சமைச்சிக்கிட்டு எங்களுக்கும் சமைச்சி வச்சுட்டு சீக்கிரமாக காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறமா மறுபடியும் நைட்டில் வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டான் அந்த 6 அவளையும் நான் வந்துட்டு
என்னோடய லைஃப்பில் முக்கியமான மூமெண்ட்ஸில் எனக்கு வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தவ என்னோடய தங்கச்சி. இவங்க ரெண்டு பேருக்கும், என்னோடய அம்மாவுக்கும் சரி என்னோடய தங்கச்சிக்கும் சரி, நான் நிறைய விஷயங்களில் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளோட கோவத்தையும் நம்மளோட வெறுப்பையும் ஈஸியாக நம்ம யார் மேலே காட்டுவோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே தான் காட்டுவோம். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்மக்கிட்ட அவங்க தானாக வந்து பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே இருக்கிறது தான். அதனால தான் எந்த ஒரு கோபமாக இருந்தாலும், ஃப்ரெண்ட்ஸ் மேலே கோபமாக இருந்தாலும் நம்ம அன்றைக்கி நைட்டு சாப்பிடாமல் இருப்போம். இதை சாப்பிடுவாப்பா அப்படின்னு எங்கள் நம்ம அம்மா கூப்பிட்ட உடனே, இப்போ என்ன நான் சாப்பிட்லன்னா என்ன ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கோவத்தில் வந்து அம்மா மேலே தான் காமிப்போம். அது மாதிரி தங்கச்சி மேலே தான் காமிப்போம். அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு நான் அந்தளவுக்கு நிறைய விஷயத்தில் ஹர்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த வீடியோவில் நான் வந்துட்டு சாரி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது உங்கள் அம்மாவை இந்த மாதிரி கோவத்தில் திட்டுறவங்க, அந்த மாதிரி உங்களோட வெறுப்பை வந்துட்டு அம்மா கிட்ட காமிக்கிறவங்க அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறமா அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டாக இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை என்னோடய அம்மாவுக்காகவும் என்னோடய தங்கச்சிக்காகவும் டெடிகேட் பண்ணிக்கிறேன். என்ன உங்களோட என்னோடய டீச்சர், என்னோடய அம்மா தங்கச்சி மட்டும்தான் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு முக்கியமான ஆள் அப்படின்றதால இல்லை. பேசினா பேசிகிட்டே போனோம், நிறைய டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை பேசிட்டு இன்னொருத்தரை சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் சண்டை வரும். அதனால் இப்போதைக்கு என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய டீச்சர்ஸோடு நான் நிறுத்திக்கிறேன். ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். நாளைக்கு நல்ல வீடியோவில், வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தீனா. இந்த நான் இவ்வளோ நேரம் பேசின வீடியோவில் ஏதாவது மொக்க போடுற மாதிரி ஏதாவது கண்டென்ட் இருந்தால் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி இதை விட்டால் வேறு நல்ல டாபிக் கிடைக்காது, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இவ்வளோத்தையும் சொன்னேன். உங்கள் வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னாலும், உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும், மயான் இன்டீஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை எப்போ வேணால் கண்டக்ட் பண்ணலாம். உங்களோட வீட்டுக்கு சிறந்த முறையில் டிசைன்ஸ் போட்டு சிறந்த முறையில் அழகான முறையில் இன்டீரியரும் செய்து கொடுக்கப்படும். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம்.